குஜராத் முதல்வர் மோடியின் உண்ணாவிரத செலவு குறித்து கவர்னர் கமலா பேனிவால் கணக்கு கேட்டிருப்பதால் இருவருக்கும் மோதல் முற்றியுள்ளது குஜராத் மாநில லோகாயுக்தாவாக ஆரிய மேத்தாவை கவர்னர் கமலா பேனிவால் கடந்த ஆகஸ்ட் மாதம் நியமித்ததிலிருந்து அவருக்கும் முதல்வர் நரேந்திர சிங் மோடிக்கும் பணிப்போர் நடந்து வருகிறது தன்னிச்சையாக செயல்படும் கமலாவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாட்களை பாரதிய ஜனதா முடக்கியது இந்நிலையில் கவர்னர் பேனிவாலை கண்டித்து மோடி தலைமையில் ஞாயிறன்று பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அப்போது மோடி பேசுகையில் காங்கிரஸ் கட்சியின் கைப்பாவையாக கமலா குஜராத்தில் போட்டி அரசாங்கம் நடத்த முயற்சிப்பதாக கடுமையாக சாடினார் அதற்கு பதிலடியாக மோடி மேற்கொண்ட உண்ணாவிரதத்துக்கு ஆன செலவு கணக்குகளை கேட்டு கூடுதல் தலைமைச் செயலாளருக்கு கவர்னர் கமலா திங்களன்று கடிதம் எழுதியுள்ளார் அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்த நடத்திய உண்ணாவிரதத்துக்காக அரசு பணத்தை செலவழித்ததாக மகா குஜராத் ஜனதா கட்சி தலைவர் புகார் கூறியதை தொடர்ந்து இந்த கடிதத்தை எழுதியுள்ளதாக கவர்னர் கமலா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கவர்னர் கமலா முதல்வர் மோடி இடையிலான மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது